நீங்கள் இணைந்திருப்பது வீணா அலைஞ்சதெல்லாம் போரும் ஒரு குடும்பத்தில் ரெண்டாவது பிள்ளைக்கு கல்யாணமாக்கி குழந்தை இல்லாததால் மூன்றாவது வருஷத்திலிருந்து மாமியார் அடிக்கடி புலம்ப ஆரம்பித்தாள் எல்லாவளோட பரம்பரை குத்தந்தான் டிபிக்கல் மாமியார் தனமான குற்றச்சாட்டை அள்ளி கொண்டிருந்தாள் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு குறையும் இல்லை நிச்சயம் குழந்தை பிறக்கும் டாக்டர்கள் சர்டிஃபை பண்ணினார்கள் பிறந்தாலும் பிறக்கலாம் பிறக்காமையும் போகலாம் ஜோசியர்கள் அவர்கள் பங்குக்கு அந்த காலத்து வானிலை அறிக்கை போல அந்தரத்தில் தொங்க விட்டார்கள் ஏன் அங்க இங்கன்னு ஓடின்ருக்கே பேசாம போய் தரிசனம் பண்ணுங்கோ வழி கிடைக்கும் பெரியவாளுடைய பக்தர் ஒருவர் கொடுத்த தெம்பினால் அடுத்த இரண்டு நாட்களில் அந்த குடும்பமே பெரிவா முன்பு இது என்னோட தம்பி கல்யாணமாகி ஏழு வருஷம் ஆச்சு பெரியவா அனுகிரகத்துல சந்தான பிராப்தி உண்டாகணும் அண்ணாக்காரர் வேண்டிக் கொண்டார் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் பெரியவாளை ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தார்கள் பாரு நான் ஒன்றும் மந்திரவாதி இல்லை சொல்கிறவன் இல்லை டாக்டர் இல்லை தெய்வக்கியம் இல்லை பிரம்மா எழுதியிருக்கிறபடி தான் எல்லாமே நடக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது வீணா அலைஞ்சதெல்லாம் போகும் சிவாராமான்னு சொல்லின்னுருங்கோ பிரசாதம் கொடுத்தார் அவர்களுக்கோ ஒரே குழப்பம் பெரியவா என்ன சொல்றார் பேசாமல் ஆற்றுல உட்காந்துட்டு நாமஜபம் பண்ண சொல்றாரா அதுவே வேண்டின பலனை கொடுக்குன்னு சொல்றாரா இப்போவே ரெண்டு பேருக்கும் நாற்பது வயசாச்சு பெரியவா சொன்னது ஒன்று இவர்கள் அதை புரிந்து கொண்டு செய்தது வேறொன்று எல்லோருமே அப்படித்தானே செய்கிறோம் தாங்களாகவே பெரியவா சொன்னதுக்கு ஏதேதோ அர்த்தம் பண்ணிக்கொண்டார்கள் கொண்டார்கள் நமக்கு தான் குழந்தை பிறக்காதுன்னார் ஆனால் ஸ்வீகாரம் பண்ணிக்கலாமே ஏகோபித்த மனதுடன் ஏதோ அனாதை இல்லத்திலிருந்து அழகான ஆண் குழந்தையை முறைப்படி தத்தெடுத்து கொண்டு வந்தார்கள் ஆரம்பத்தில் இது யாரோ பெத்த குழந்தை என்று ஒதுங்கியிருந்த மாமியார் கூட கொஞ்ச நாளில் மனசு மாறி தன் பேரனை சதா இடுப்பில் தூக்கிக்கொண்டு கொண்டு கீழே விடவே மனசில்லாமல் கொஞ்சி தீர்த்தாள் சில மாதங்கள் ஆனந்தமாக கழிந்தது திடீரென்று அந்த குழந்தைக்கு ஏதேதோ புதுசு புதுசாக வியாதிகள் வேறு வேறு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் குழந்தையின் விளையாட்டுச் சொப்புக்களை விட ஏகப்பட்ட மருந்துகள் வீட்டில் எப்போதும் கவலையும் அழுகையும் தான் கொழுக்கு கொழுக்கு கண்ணனாக இருந்த குழந்தை ஒரே நோஞ்சானாக ஆனது ஒரு வயசு முடிவதற்குள் இத்தனையும் நடந்துவிட்டது குழந்தையெல்லாம் இருந்திருக்கலாமோ அம்மாக்காரி உட்பட அத்தனை பேரும் இப்படி நினைக்கும் அளவுக்கு போய்விட்டது பெரியவளிடம் குழந்தையை கூட்டிக் கொண்டு போனார்கள் நாலு வயசானது பெரியவா இன்னும் நடக்கவே வரல அம்மாக்காரி விக்கி விக்கி அழுதாள் பெரியவா குழந்தையை பார்த்தார் எதுவுமே பேசவில்லை ஒரு மணி நேரம் காத்திருந்தும் பெரியவா இவர்கள் பக்கம் திரும்ப கூட இல்லை எழுந்து விஷ்ராந்தி பண்ணிக்கொள்ள சென்று விட்டார் அன்று முழுவதும் பெரியவா வெளியே வரவே இல்லை பிரசாதம் பெற்றுக்கொள்ளாமல் அங்கிருந்து நகர்வதில்லை என்று அந்த குடும்பமும் தர்ணா பண்ணுவது போல மறுநாள் பெரிவா முன்னால் ரெண்டு மணி நேரம் நின்றார்கள் குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டு நின்று கொண்டிருந்த அம்மாவையும் அப்பாவையும் பெரிவாளின் சொடக்கு சப்தம் அழைத்தது குழந்தையை கீழே படுக்கவே ஜாடை காட்டினார் பேர் என்ன காஷ்யப் நான் சொன்னா கேட்பேளா பெரிவா என்ன சொன்னாலும் கேட்க சுத்தமாயிருக்கோம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அதனால உனக்கும் மனசு சரியில்லை இந்த குழந்தை பிழைக்கணும் நீ நிம்மதியா இருக்கணும் முதல்ல உனக்கும் குழந்தைக்கும் ஒத்துக்கல குழந்தைகிட்ட பாசம் இருந்தது அம்மாவுக்கு ஹிருதயம் அடித்து கொண்டது பெரியவா சொன்ன சத்தியத்தை லேசில் ஜீரணிக்க முடியவில்லை ஆமாம் பாசம் பாஸ்டில் இருந்தது இப்போது ஏண்டா தத்தெடுத்துக்கொண்டோம் என்று அவளை நினைத்துவிட்டது அந்தர்யாமைக்கு தெரியாதா பெரியவாளை சற்று தள்ளி நின்று தர்ஷனம் பண்ணி கொண்டிருந்த ஒரு பணக்கார தம்பதியை அருகே வருமாறு ஜாடி காட்டினார் அவர்கள் வந்தார்கள் இவ்வாளுக்கு இந்த குழந்தைய ஸ்வீகாரமாக கொடுத்துறேன் ஆ ஈஸ்வரா வைத்து கொள்ளவும் மனசில்லாமல் பெரியவும் மனசில்லாமல் தவித்தாள் இவர் எஸ்டேட் ஓனர் குழந்தை கிடையாது நன்னா வைத்தியம் பண்ணுவா பிரியமாக வளர்ப்பா காஷியப் தன் புது அம்மா அப்பாவிடம் பழைய அப்பாவால் அப்படியே தூக்கி கொடுக்கப்பட்டான் பெரியவாளுடைய திருக்கரத்தால் பிரசாதம் கிடைத்தது வீட்டுக்கு வந்ததும் எல்லோரும் பிழிய பிழைய அழுதார்கள் அன்னைக்கு பெரியவா சொன்னதை நாம மண்டுகள் புரிஞ்சுக்காம போயிட்டோமே அலைஞ்சதெல்லாம் போருன்னார் அதே மாரி குழந்தையை தூக்கிட்டு வந்தோம் நமக்கு இந்த ஜென்மால சந்தான பிராப்தி இல்லைன்னு பெரியவா நாசுக்க சொன்னதை புரிஞ்சுக்கலையே பாவம் புலம்பினார்கள் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் மாற்றியது கிட்டத்தட்ட ஏழெட்டு வருஷங்கள் கழித்து அக்குடும்பத்தின் மூத்த அண்ணாவுக்கு சஷ்டி அப்தூர்த்தி பெரிவாளை தர்ஷன பண்ண எல்லோரும் போனார்கள் இவர்களுக்கு முன்னால் ஒரு சின்ன பையன் போய்கொண்டிருந்தான் பத்து பன்னிரெண்டு வயசுக்குள் இருக்கும் சமீபத்தில் போட்ட புதுபோனூளுடன் கையில் மஞ்சள் சரடு டே பரத்வாஜ் பின்னாலிருந்து அவனுடைய அம்மா அழைத்ததும் அந்த குடும்பத்தினர் எதேச்சையாக திரும்பி பார்த்தனர் தம்பி பொண்டாட்டி அதிர்ந்து போனாள் நீங்க நீங்க காஷ்யப் அவளால் பேச முடியவில்லை ஆமா அதோ அவன்தான் பேர் வைக்க சொல்லி பெரியவ அப்பவே உத்தரவாச்சு போன வரந்தான் உபநயனம் ஆச்சு ஆமா நீங்க யாரு எஸ்டேட் போனரின் மனைவி கேட்டாள் அவளுக்கு இவர்களை ஞாபகமே இல்லை நாங்கள் மெட்ராஸ் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் லேசாக துளிர்த்த கண்ணீரை அடக்கிக் கொண்டு அங்கிருந்து நகர்ந்து பெரியவா நமஸ்காரம் பண்ணினாள் பரத்வாஜின் பழைய அம்மா நமஸ்காரம் பண்ணிவிட்டு எழுந்து கொண்டு பெரியவாளை பார்த்தவளுக்கு ஒரு சனம் அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்தது ஆம் பெரியவாளுக்கு நான்கு முகம் தெரிந்தது அவள் கண்களுக்கு மட்டும் ஆம் பிரம்மனின் சக்தியான சரஸ்வதியும் பிரம்மனும் வேறா என்ன பிரம்மா எழுதியிருக்கிறபடி தான் எல்லாமே நடக்கிறது பல வருஷங்களுக்கு முன்பு பெரியவாளுடைய குரல் உள்ளே ஒலிக்க வெளியே வெளியே பிரம்மதேவனும் தானே என்று அவளுக்கு உணர்த்தி அந்த தாயின் தவிப்பை ஆற்றி கொடுத்தார் வீட்டுக்கு வந்ததும் அவளுடைய புருஷன் கேட்டார் அம்மா இத்தனை வருஷம் கழிச்சு எப்படி அந்த அம்மாவை அடையாளம் கண்டுபிடிச்ச அன்னைக்கு காஷ்யப்ப தூக்கி கொடுத்தப்போ அவளோட உதட்டுக்கு இடது பக்கம் ஒரு குந்துமணி சைஸ்ல மச்சா இருந்தது ஆனால் இப்போது அவள் மனது உண்மையிலேயே அமைதியடைந்தது எல்லாமே பகவத் சங்கல்பம் என்ற சத்தியத்தை நாம மனசார உணர்ந்து விட்டால் எது நமக்கு இல்லையோ அது இல்லையே என்ற குறையே உண்டாகாது பிரம்மா எழுந்ததை மாற்ற முடியாது என்று பெரியவா சொன்னதை அந்தம்மா சரியாக புரிந்து கொண்டிருந்தால் இத்தனை பிரச்சனையே வந்திருக்காது பிரம்மா என்பது பெரியவாதானே பெரியவாளுக்கு அந்நியமாக பிரம்மாவை நினைத்தால்தானே இந்த பாடு குழந்தை இல்லை என்பது முதலில் ஒரு பெரிய குற்றமோ குறையோ இல்லை அதற்காக சங்கல்பத்துக்கு மாறாக நாம ஒரு காரியத்தை செய்ய புகுந்தால் அதன் விளைவுக்கும் நாமேதான் பொறுப்பேற்க வேண்டும் நம்மிடம் இருப்பதைத் தவிர இல்லாத ஒன்றுக்கு ஆசைப்படுவதைத் தவிர்த்தாலே நாம் நிம்மதியாக வாழ முடியும் நிம்மதியான மனசில்தான் பகவானை சதா ஆராதிக்க முடியும் கண்ணை மூடி கண்ணை திறப்பதற்குள் நம் வாழ்வு முடிந்துவிடும் அதற்குள் நம்மை கடை வழி கிடைக்கும்போது போது அதை டக்கென்று உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் குழந்தை இல்லையா அதுவும் கடவுள் சுத்தம் அதிகமான சொத்து சேர்க்கவோ ஸ்கூல் காலேஜ் அட்மிஷன் கலையவோ டாக்டர்கள் பின்னால் படையெடுக்கவோ வைக்காமல் பகவானின் ஸ்தலங்களுக்கும் தீர்த்தங்களுக்கும் உடம்பில் தெம்பிருக்கும் போதே செல்லலாம் சம்பாத்தியத்தில் நம் அத்தியாவசிய தேவைக்கு மேல் உள்ளதை தர்ம காரியங்களுக்கு செலவிடலாம் என்று நல்லதை எண்ணி வாழ்க்கையை தாமரை தண்ணீர் போல வாழ முடியும் வயசான காலத்தில் நமக்கு ஆதரவு வேண்டாமா என்றால் இன்றைக்கு சகட்டு மேனிக்கு திறக்கப்பட்டிருக்கும் ஓல்டேஜ் ஹோம் நமக்கான பதிலை சொல்லும் அந்த காலத்தில் வானப்பிரசம் என்று வைத்தது போல இன்று ஓல்டேஜ் ஹோம் இருக்கிறது எறும்புக்கு தன்னளவுக்கு தெரிந்ததை வைத்துக்கொண்டு உலகம் இவ்வளவுதான் என்று எடை போட்ட மாதிரி நாமும் நம்முடைய இத்துணுண்டு அறிவை வைத்துக்கொண்டு எல்லாம் தெரிந்த மாதிரி எண்ணிக்கிறோம் நமக்கெல்லாம் மேலே இருக்கும் அறிவிற்கு அறிவானவனை அறிந்து கொண்டால் நாமும் அமைதியில் மூழ்கலாம் மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி